இது குறித்து சர்வே எடுத்து எங்களுக்கு வர வேண்டிய இடத்தை நியாயப்படி பத்திரத்தின்படி ஆவணத்தின்படி அனுபவ பாத்தியத்தின்படி எங்களுக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்று கோரி எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் மாநகராட்சி அலுவலகத்திடம் அணுகி அந்த அலுவலரிடம் கேட்டார்கள். மாநகராட்சி ஆணையர் அணிசேகர் அவர்கள், உங்களுடைய இடம் மாநகராட்சிக்கு தேவையில்லை, அந்த இடத்திலே ரோடு போட தேவையில்லை, அது உங்கள் வசதிக்கு செய்து கொடுத்த ஏற்பாடுதான், உங்களுக்கு தேவை என்றால் தாராளமாக நாங்களே வந்து அளந்து பார்த்து நியாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சதுரடி கூட எங்களுக்கு வேண்டாம், உங்களிடமே ஒப்படைத்து விடுவோம் என்று சொல்லி வந்தார்கள். கணக்கிட்டார்கள், 17 சென்ட் இடம் தற்பொழுது பள்ளிவாசலாக இருப்பதையும் கண்டார்கள். 7 சென்ட் இடம் எக்ஸ்ட்ரா இது வந்து நாம் கையகத்தில் வைத்திருக்கிறோம், இது முஸ்லிம்களுக்கு சொந்தம் என்பதை கோடு போட்டு சொல்லிவிட்டு போனார்கள். ஆனால் இன்று வரைக்கும் அதை தர மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை தர மறுக்கிறார்கள். இது குறித்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று உங்கள் உரிமையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இருமா போடு பேசுகிறார்கள். இது போன்று பேசுவதும் முஸ்லிம்களுடைய இடத்தை கையகப்படுத்தி இருப்பதும் நீதிமன்ற சட்ட உத்தரவுக்கு எதிரானது, அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது. ஒரு ஆக்கிரமிப்பை அகற்றுவதாக இருந்தாலும் கூட முன்னறிவிப்பு இல்லாமல் செய்யக்கூடாது, அதை ஆக்கிரமித்த ஒரு இடத்துல காரணம் கேட்க வேண்டும் என்று 1864 போடப்பட்ட தீர்ப்பின்படி சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அதை மீறி அந்த உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறி இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய விதியை மீறி முஸ்லீம்களுக்கு சொந்தமான இடத்தை மாநகராட்சி ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம், இதை தட்டி கேட்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். ஒரு பக்கம் எங்களை 7 சென்ட் இடத்தை எடுத்து சொல்லிவிட்டு நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு கோடு போட்டு கொடுத்திருக்கிறது, இன்னொரு பக்கம் அந்த இடத்தை மீட்பதற்காக போராட்டம் நடத்தக்கூடிய முஸ்லீம்களுக்கு கைது நடவடிக்கை மேற்கொள்ள சொல்லியிருக்கிற இந்த அணிசேகர் தான் மக்கள் விரோத போக்கை நடந்து கொண்டிருக்கிறார், அரசாங்கத்திற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார். இதற்கு வேறு ஒரு வகையில் கூசி போடுகிறார்கள், இது பனையூர் கால்வாயினுடைய இடம் என்று தவறாக திசை திருப்புகிறார்கள். இங்கே இருக்கின்ற 24 சென்ட்டினுடைய ஒரு துளி கூட பனையூர் கால்வாய்க்கு சொந்தமானது அல்ல. சமீபத்திலே ஒரு 1.5 சென்ட் இடத்தை இடித்தார்கள், அந்த 1.5 சென்ட் இடம் கூட பனையூர் கால்வாய்க்கு சொந்தமானது அல்ல. அப்ப நீதிமன்றத்தினுடைய தீர்வை தவறாக பயன்படுத்தி மக்களை குழப்பிவிட்டு மக்களுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கின்ற முஸ்லீம்களுடைய விரோத போக்கை சந்தித்திருக்கின்ற இந்த அணிசேகரை டிஸ்மிஸ் செய்வதோடு இவருடைய கையாளாதனத்தை கண்டித்து இவர் சட்டத்தை கையில் எடுத்து சட்ட ஒழுங்கு சீர்குலைவுக்கு காரணமாக இருந்ததற்கு இவரை கைது செய்ய வேண்டி வலியுறுத்தி இந்த போராட்டத்தை இந்தியாவிலே எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களுக்கு சொந்தமான இடம் அது மதுரையில் இருக்கின்ற அல்லாஹுவின் ஆலயமாக இருந்தாலும் சரி, அயோத்தியிலே இருக்கின்ற 650 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த இணையமாக இருந்தாலும் சரி, ஒரு சதுரடி கூட எங்கள் உயிரே போனாலும் விட்டுக் கொடுக்கலாம். இந்த போராட்டங்கள் அனைத்தும் எங்கள் உரிமை, எங்கள் பள்ளி எங்கள் உரிமை என்பதை உலகத்திற்கு எடுத்துரைப்பது மட்டுமல்ல, நாங்கள் வாய் வார்த்தையாக போராடிவிட்டு ஒரு நாள் அரை நாள் அதில் 15 நாள் ஜெயில்வாசம் சந்தித்து விட்டு இறகு ஓடி போகிறவர்கள் அல்ல. எங்களுடைய அடுத்த வேலை தொழுகை அந்த 7 சென்ட் நிலத்தில் தான் எங்கள் தலைப்படும் என்பதை சொல்லுகிறோம். முஸ்லிம் சமுதாயம் வருகின்ற ஜும்மாவுடைய தொழுகையை அந்த இடத்தில் தான் நடத்துவார்கள். தமிழ்நாடு மாநில பேச்சாளர்